அந்த தலத்துக்கு பேர் காணாட்டுமுள்ளூர். ஓமம்மாம்புள்ளியூர்ல அப்படி நடந்து போன போது காணாட்டுமுள்ளூர், இன்னைக்கு அந்த தலத்தை பார்க்கிற பொழுது உண்மையில் இரத்த கண்ணீர் வடிவுது. வழிபாட்டில் சரியான முறையான வழிபாடு இல்லை, தீபம் ஏற்றுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இன்னைக்கு தலம் இருக்கு. இந்த பொழிவின் மூலமாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது அதுதான், ஏன் தேவார திருத்தலங்கள் என்று இந்த பொழிவை அமைத்திருக்கிறோம்னா, இப்படிப்பட்ட தலங்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்றன, நாம் சென்று பார்க்கணும். ஒவ்வொரு தலத்தையும் நம்மால் முடிந்த அளவிற்கு அதை நாம் எடுத்துக்கொண்டு அந்த தலத்திற்கு என்ன செய்ய முடியும், நம்மால் ஆன செய்து ஒரு விளக்கு போடலாம். அந்த விளக்கு தினமும் போடுறதுக்கு அங்கே எண்ணெய்க்கு ஏதாவது ஒரு வழி செய்து கொடுக்கலாம். ஒரு மலர் வழிபாடு செய்வதற்கு சுவாமிக்கு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பூ, ஒரு வேளை பூசணி செய்வதற்கு வழிபாடு செய்வதற்கு நம்மளால் ஏதாவது ஆனா செய்யலாம். அந்த காணாட்டு முள்ளூர் என்ற அந்த தலம் அப்படி இருக்கிறது. இன்னைக்கு காணாட்டம் புளியூர் என்று அதை வழங்குகிறார். காணாட்டம் புளியூர், காணாட்டு முள்ளூர்னா தெரியல. பதஞ்சலி வதி வழிபட்ட தலம், வியாக்கிரபாதர் பதஞ்சலின் ரெண்டு பேர்ல பதஞ்சலி வழிபட்ட தலம். வியாக்கிரபாதர் நம்முடைய புலிக்கால் முனிவர், பதஞ்சலி தான் யோக சூத்திரத்தை இயற்றியவர், யோக சூத்திரம் இயற்றியவர் பதஞ்சலி முனிவர். அவர் வழிபட்ட தலம் இந்த காணாட்டு முள்ளூர். இந்த தலத்திற்கு ஆதி காலத்தில் என்ன பேர் இருந்தது அப்படின்னு கல்வெட்டில் சொல்றாங்க, திருச்சிற்றம்பல சதுர்வேதி மங்கலம். இந்த சதுர்வேதி மங்கலம் என்றால் திருக்கோவிலில் பணி செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு இறையிலின் நிலமாக தானமாக கொடுத்த நிலங்களுக்கு பேர் சதுர்வேதி மங்கலம். ரிக் எஜுர் சாம அதர்வணம் என்கின்ற நான்கு வேதங்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுத்த நிலங்கள் எல்லாம் சதுர்வேதி மங்கலம்னு பேரு. அப்படி தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் தான் காணாட்டு முள்ளூர், திருச்சிற்றம்பல சதுர்வேதி மங்கலம் என்று குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டில் இந்த ஊர் குறிப்பிடப்படுகிறது. சுந்தரர் தேவாரம் இந்த தலத்திற்கு அற்புதமான தேவாரம். அருமணியை முத்தினை ஆண் அஞ்சும் ஆடும் அமரர்கள் தம் பெருமானை. அவன் எப்படி இருக்கிறான், ரொம்ப அழகா நம்முடைய நாவுக்கரசர் பதிவு செய்வார், ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல். பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருள்களே மிக உயர்ந்த பொருள் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பசுவிலிருந்து பெறப்படக்கூடிய அஞ்சு பொருள்கள். இன்னைக்கு அந்த ஆணைந்து வழிபாடே இல்லாம போயிடுச்சு, நிறைய இடத்துல விட்டுட்டாங்க. பால் பயன்படுத்துறோம், தயிர் பயன்படுத்துறோம், நெய் பயன்படுத்துறோம், ஆனா அந்த ஆணஞ்சில் இருக்கக்கூடிய கோமயம் கோஜலம் பயன்படுத்துறதே இல்லை. இது ஐந்தையும் கலந்தால் வருகின்ற கலவைக்கு பேர் பஞ்ச கவ்வியம்னு பேர். ஒரு பங்கு பால், அரை பங்கு தயிர், கால் பங்கு நெய், ஒண்ணுங்கள் எட்டு பங்கு கோமயம், ஒண்ணுங்கள் பதினாறு பங்கு கோஜலம். இந்த விகிதாச்சார அடிப்படையில் தயாரிக்கப்படும் பொருளுக்கு பேர் ஆணைந்து அல்லது பஞ்ச கவ்வியம். இப்படி செய்கின்ற இந்த பஞ்ச கவ்யம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுனால பெருமானுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மண் வளம் பெறுகிறது, ஒரே நேரத்தில் ஒரே பொருள் உரமாகவும் பயன்படுது பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுது. ஆணைந்து நம்ம தெளித்தோம்னா வயல்களில் அது உரமாகவும் இருக்கும், அந்த பயிருக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பூச்சையும் அது தடுக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இரண்டு நன்மைகளை செய்யக்கூடிய வழிபாட்டை ஆணைந்து வழிபாடாக ஆலயங்கள்ல வச்சாங்க. அந்த அபிடேக நீரை விளைச்ச நிலத்திற்கு செல்லுமாறு நம்முடைய ஆண்டோர்கள் அந்த காலத்தில் அமைச்சாங்க. இன்னைக்கு போச்சு, ஆணைந்து வழிபாடு எடுத்துட்டோம். திருமுறையில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 12 திருமுறையில் 7,252 இடங்களில் ஆணைந்த பற்றி குறிப்பு வருகிறது. 7,252 இடங்களில் ஆணைந்து வழிபாட்டை பற்றி சொல்கிறார்கள். எத்தனை நம்ம பார்த்திருக்கிறோம், இன்னைக்கு எத்தனை கோவில்கள் அந்த ஆணைந்து வழிபாட்டை பார்க்கிறோம், அதை சொல்லுகிறார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆண் ஐந்து ஆடும் அமரர்கள் தம் பெருமானை, அருமறையின் பொருளை திருமணியை, தீங்கரும்பின் ஊரல் இரும் தேனை. சிவபெருமான் எப்படி இருக்கிறா, கரும்பும் தேனும் சேர்ந்தா என்ன சுவை வருமோ அதை விட இனிமையானவன். திருவிடை மருதூர் தேவாரத்தில் அப்பர் சுவாமி குறிப்பிடுவார், கனியினும்
கட்டிப்பட்ட கரும்பினும் பனி மலர் கோதை மார்தம். அடுத்தது தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. கனியை விட இனிமையா இருப்பான், வெள்ளக்கட்டியை விட இனிமையா இருப்பான். ஒரு கணவனுக்கு அவனுடைய மனைவி எப்படி இனிமையை தருவோ அதை விட இனிமையா இருப்பான். ஒரு அரசனை விட இனிமையாக இருப்பான். யாரு? தன்னடைந்தார்க்கு சிவபெருமான் என்று ரொம்ப அற்புதமா நாவுக்கரசர் குறிப்பிடுவது போல இங்கே தீங்கரும்பின் ஊரல் இரும் தேனை என்று குறிப்பிடுகிறார். தெரிவறிய மாமணியை திகழ்தரு செம்பொன்னை குருமணிகள் கொழித்து இழிந்து சுடித்து இடையும் திரைவாய் கோல்வளையார் குடைந்து ஆடும் கொள்ளிடத்தின் கரைமேல். இந்த கோவில் எங்க இருக்கு? கொள்ளிடத்தின் கரைமேல். கருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. கொள்ளிடத்தின் கரையில் இருக்கக்கூடிய இந்த பெருமானை கண்டு தொழுதேனே. வேற யாரும் கேட்டு கேள்விப்பட்டு வணங்கல, நான் என்ன பண்ணேன், நேரடியா போய் கண்டு தொழுதேனே என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமாக குறிப்பிடுகின்ற தலம் இந்த காணாட்டு முள்ளூர். சிவபெருமானுடைய சர்வ வியாபித்துவம் என்று சொல்வார்கள். இப்ப நமக்கு சைவ சித்தாந்தத்தில் மற்றவர்கள் குறிப்பிடுவது போல பெருமான் முத்தொழில் செய்யல, ஐந்தொழில் செய்கிறான். படைத்தல், காத்தல், அழித்தல் சைவத்தில் கிடையாது, ஒடுக்குதல்னு பேர். ஏன்னா ஊன் வேறு உயிர் வேறு பிரிக்கிறான். கூறு போடுறதுனால அவனுக்கு பேர் கூற்றுவன் பேர். கூறு போடுறதுனால அவனுக்கு என்ன பேரு? கூற்றுவன். உடல் வேறு உயிர் வேறு செய்கிறானா? அதனால சைவத்தில் ரொம்ப தெளிவா பதிவு செய்கிறார், ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனை. எனவே உயிரை பெருமான் கொல்லவில்லை. ஏன்னா உயிர் கொல்லுகின்ற பொருள் அல்ல. ஏன்னா உயிர் என்பது ஒரு ஆற்றல், அது ஆக்கப்படாத பொருள். எனவே அதை அழிக்க முடியாது. உயிர் ஆக்கப்படல, எனவே அதை அழிக்க முடியாது. தாயுமானவர் சொல்லுவார், என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. எனவே இறைவன் என்று இருந்தானோ அன்றே இருந்தது இந்த உயிர்கள். அதனால் அந்த சைவ சித்தாந்த தத்துவத்தின்படி மிக நேர்த்தியாக இங்கே பதிவு செய்கிறார்கள். பெருமான் ஒடுக்குகிறான். என்ன பண்றான்? ஒடுக்குகிறான். தூள சரீரத்தோடு இருக்கக்கூடிய இந்த உயிரை கண்ணுக்கு தெரியாத சூக்கும சரீரமாக ஒடுக்குகிறான். எனவே சைவத்தில் ஒடுக்குதல். அடுத்தது மறைத்தல். எங்க இருக்கு அந்த உயிர் தெரியல, இங்கே சுற்றி கொண்டிருக்கிறது தெரியல, மறைத்தல். அதுக்கப்புறம் அருளல். பிறவி கொடுத்தாலும் அருளல் தான், முக்தி கொடுத்தாலும் அருளல் தான். சைவத்தில் அந்த உயிர் வினையை கழித்தால் அதற்கு முக்தி, வினை அதற்கு இருந்தால் அடுத்த பிறவி அந்த வினைக்கு தக்க பிறவியை கொடுக்கிற. எனவே இந்த ஐந்தொழிலையும் செய்யும் பொழுது பெருமான் ஐந்து பெயர்களில் வெளிப்படுகிறான். ஐந்து பெயர்கள் வெளிப்படுறான். படைக்கும் பொழுது பிரம்மன் என்று அவனுக்கு பேர், காக்கும் பொழுது திருமால் என்று பெயர், ஒடுக்கும் பொழுது ருத்ரன் என்று பெயர், மறைக்கும் பொழுது மகேஸ்வரன் என்று பெயர், அருளும் பொழுது சதாசிவன் என்று பெயர். இதை சைவ சித்தாந்தம் பதிவு செய்யும். இந்த சர்வ வியாபித்துவத்தை இந்த தலத்து தேவாரத்தில் பதிவு செய்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். சிவபெருமான் தான் நான்முகன், சிவபெருமான் தான் திருமால் என்ற அற்புதமான தத்துவம் வருகிறது. வள்வாய மதிமிளிரும் வார் சடையினானை, அருமையாக நிலவை சூடியிருக்கிற சடையினானை மறையவனை. மறையவன்னா நான்முகனாகிய பிரம்மா, அவன் தான் மறையவன். வாய்மொழியை வானவர்தம் கோணை, புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி உமிழ்ந்தானை. உலகத்தையே விழுங்கினவர் யார்? நாராயணர். கிருஷ்ணரா இருந்த பொழுது அந்த உலகத்தை தன்னுடைய வாயில் தன்னுடைய தாய்க்கு காட்டியவர். எனவே அந்த உலகத்தையே விழுங்கிய நாராயணரும் அவன்தான். புல்வாயை கீண்டு உலகம் விழுங்கி உமிழ்ந்தானை, பொன் நிறத்தின் முப்புறினுள் நான் முகத்தினானை என்று தெளிவா பதிவு செய்கிறார். எனவே திருமால், பிரமன், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்பதெல்லாம் தொழில் பெயர்கள். பெருமான் பர சிவம். சிவம் என்று சொன்னால் உருவம் இல்லாதது, சிவன் என்று சொன்னால் உருவமுடையது. எனவே சிவம்
ஐந்தொழிலை செய்வதற்காக ஐந்து பெயர்களில் வெளிப்படுகிறது. இதுல சொல்லுவாங்க, இறைவனுக்கு ரெண்டு இலக்கணம் சொல்லுவாங்க, சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம், ரெண்டு இலக்கணம் சொல்லுவாங்க. சொரூபம்னா பெருமானுடைய இயல்பு, என்னது சொற்றுணை வேதியன் சோதிவானவன், இது சொரூபம். தடத்தல இலக்கணம் என்பது என்னது, ஐந்தொழிலை செய்வதற்காக பெருமான் ஐந்து வடிவங்களில் வெளிப்படுகிறான், அது தடத்த இலக்கணம் என்று சொல்வார்கள். அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கையை சொன்ன சுந்தரர் சொன்ன தலம் காணாட்டுமுள்ளூர், மறந்துடாதீங்க. அப்படிப்பட்ட அற்புதமான தரம் அதுல சொல்றார். நாவல் ஆரூரன் உரிமையால் சொன்ன ஒன் தமிழ்னர், தமிழை சொல்லும் பொழுது என்ன சொன்னார், உரிமையோடு சொன்னாராம். ஏன்னா அவருடைய தமிழ் அது, சுந்தரர் செந்தமிழ். எனவே இந்த பெருமானை உரிமையோடு பாடுகிறேன். என்ன உரிமை, தம்பிரான் தோழர் அவர், சிவபெருமானை உரிமையோடு அவர் பார்க்கிறார். தோழமை உறவு, நால்வரும் நான்கு விதமான உறவு, குழந்தை உறவு யாருன்னா ஞானசம்பந்த பெருமான், அதுக்கு பேர் சத்புத்திர மார்க்கம்னு பேர். ஆண்டான் அடிமை மார்க்கம், நாவுக்கரசனும் சிவபெருமானும் தாச மார்க்கம்னு அதுக்கு பேரு. தோழமை உறவுக்கு பேரு சகமார்க்கம் என்று சைவத்தில் பேர். ஆசிரியர் குரு மாணவர் என்ற உறவு சன்மார்க்கம் என்று பெயர். எப்படி நாம் எதுவாக இறைவனை பார்க்கிறோமோ இறைவன் அப்படியாக நமக்கு தோன்றுகிறான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார்தாம் வருவர் என்பது சைவ சித்தாந்தம். அப்ப இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோமோ, சர்வ வியாபித்துவம் உடையவன், சர்வ கல்யாண குணங்களை உடையவன், நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு, போக்கும் வரவும் இல்லாத புண்ணியன். நமக்கு தான் போக்கு வரவில்லாம், அவனுக்கு எதுவுமே கிடையாது, வேண்டுதல் வேண்டாமை இல்லான். எனவே இறைவனை நாம் எப்படி பார்க்கிறோம், குழந்தையா பார்த்தா குழந்தை. இதைத்தான் கொஞ்சம் விரிவுபடுத்தி பாரதியார் கண்ணன் பாட்டு பாடினார். கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் சர்க்குரு, கண்ணன் என் சீடன், கண்ணன் என் சேவகன் பாடியிருக்கார். கண்ணன் என் சேவகன், எனக்கு வேலைக்காரன் என்று கூட பாடியிருக்கார். யாரு, பாரதியார். இந்த சேவகன் என்ற சொல்லாட்சி பாரதிக்கு எங்கேருந்து கிடைச்சது, மாணிக்க வாசகர் சொல்றார், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை. அப்ப இறைவன் ஒரு சேவகனை போல அடியார்கள் இருக்கின்ற இல்லங்களுக்கெல்லாம் வந்து தன்னுடைய பொற்பாதத்தை தந்து அருளுகின்றான். அப்ப அவன் சேவகனாகவும் இருக்கிறான். தந்தையும் தாயுமாகிய தானவன் ஞானமூர்த்தி என்பர், அவன் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கிறான். குருவாக இருக்கிறான், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் தேனார் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தென் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்று மணிவாசகர் சொல்கிறார். குருவாக தந்தது உண்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர். அப்ப பெருமானுக்கு இந்த இதயத்தில் இந்த மனதில் இடம் கொடுத்து விட்டால் அவன் தன்னையே நமக்கு கொடுத்து விடுகிறான். இதுதான் பெருமானுடைய இயல்பு. வேற ஒண்ணு செய்ய வேணாம், அழுதால் உன்னை பெறலாமே என்பார் மணிவாசகர், வேற ஒண்ணும் செய்வன். அந்த நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன், யார் நினைக்கிறாங்களோ அவங்க மனசுல பெருமான் குடிகொள்ளுகிறான். நினைப்பவர் மனம் கோயிலாக் கொண்டவன், நினைந்து உருகும் அடியாரை நெய்ய வைத்தார். அடுத்து என்ன பண்ணாரு, தான் இருக்கிற வீட்டுல வேற எந்த கெட்டதும் இருக்க கூடாது இல்லையா, பெருமான் இருக்கிற இடத்துல வேற எந்த கெட்டதும் இருக்கக்கூடாது. எனவே நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். நினைந்து உருகிற அடியாருக்கு உள்ளத்துல பெருமான் வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த கெட்டது அவர் மனசுல இருக்கும், எனவே நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்று அப்பர பெருமான் தாண்டகத்தில் சொல்வது போல இங்கே உரிமையால் சொன்ன ஒன் தமிழ் என்று நாவல் ஆரூரராகிய சுந்தரர் மிக மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறார்.